வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் நியூ புக் சிலபஸ் ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். சோஃபா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா லெசனுமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஒரு ஓவர் இவ்வாறு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் செவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் எயித் ஸ்டாண்டர்ட் இப்போ ப்ரெசண்ட்டாக போய்கிட்டிருக்கு. ஸோ இதில் எயித் ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு சயின்ஸ் லெசன் மெஷர்மெண்ட்டோட இது செகண்ட் பார்ட் வீடியோ. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம், அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்டு ஃபஸ்ட் பார்ட்டோட வீடியோவோட லிங்க் வந்து ரைட் கார்னரில் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள். பிகாஸ் ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லெசனோட ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன், யூனிட் சிஸ்டம்னா என்ன, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் முதல் மூணு யூனிட் வந்து லென்த் மாஸ் டைம்லாம் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ரிமைனிங்கில் பேலன்ஸ் நாலு ஃபண்டமெண்டல் யூனிட்டான டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் லூமினஸ் இன்டென்சிட்டி பற்றி இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா கிளாக்ஸ். ஸோ செகண்ட் பார்ட்டில் கிளாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். ஸோ கிளாக்ஸ், கிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆன முக்கியமான காரணமே வந்து டைம் தான். ஒருத்தங்க அதாவது நம்மளோட ஏன்ஷியன்ட் பீரியடில் தான் வந்து டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு சூரியன் எந்த திசையிலேருந்து அதே மாதிரி எந்த திசையில் உதிக்குது மறையுதுங்கிறது தெரியும். அண்ட் அதோட பொசிஷனை வச்சு, ஸோ சூரியன் வந்து கிழக்கு திசையில் உதிக்கும் போது காலையில் ஆயிடுச்சு, அண்டு ஷேடோ வந்து நேராக சூரியன் வந்து நமக்கு தலைக்கு நேராக வெர்டிக்கலாக இருக்கும் போது மத்தியான டைம் ஆயிருக்கு, மறையும் போது சாயந்தரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறதே வந்து அளவிடுறதுங்கிறதே வந்து டைம் பீரியட்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. அந்த டைமை நம்ம எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறோம், எவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ரெண்டு கிளாஸிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டிஸ்பிளேவை பொறுத்து. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்து ரெண்டு டைப், அனலாக் அண்ட் டிஜிட்டல். அதே மாதிரி அதோட மெக்கானிசம், மெக்கானிசம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ். மெக்கானிசமை பொறுத்து குவாட்ஸ், குவாட்ஸுங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டல் டைப், ஓகேங்களா. அடுத்து வந்து அட்டாமிக் கிளாக். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த கிளாக் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று அனலாக் இன்னொன்று டிஜிட்டல். அனலாகில் பார்த்தோம்னா நாம் வீட்டில் இருக்க கடிகாரங்க, வீட்டில் இருக்க கடிகாரத்தில் என்ன இருக்கும், மூணு முள் முக்கியமானதாக இருக்கும். என்னென்னா ஹவர் ஹேண்ட் இருக்கும், மினிட் ஹேண்ட் இருக்கும், செகண்ட் ஹேண்ட் இருக்கும். ஸோ இதில் ஒரு முள் வந்து எவ்வளோ மணி நேரம் ஹார்ஸை மென்ஷன் பண்ணும், இன்னொன்று மினிட்டை மென்ஷன் பண்ணும், இன்னொன்று செகண்ட்ஸை மென்ஷன் பண்ணும். ஸோ மொத்தமாக மூணு முள்ளுகள் இருக்கும். இந்த கடிகாரம் வந்து மெக்கானிக்கலாகவும் இருக்கும், எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். எலக்ட்ரானிக்னால் நம்ம செல்லு போடுறது. இதுவே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம்னா செல்லு போகிறதுக்கு பேட்டரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிங் டாங்னு ஒரு பெண்டுலம் மாதிரி பெரிய கிளாக்காக இருக்கும், பெண்டுலம் மாதிரி ஆடிட்டே இருக்கும். இந்த பெண்டுலமோட மூமெண்ட் அதை வச்சு கிளாக் வந்து இங்கே டயலிங் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து மெக்கானிக்கல். ஸோ நாம் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக், கிளியர். அடுத்து டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக்னால் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது, அதிகமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் இது தான் இருக்குது. பிகாஸ் இதில் வந்து நமக்கு டேட்டு தெரியும், டைம் தெரியும், அண்டு வீட்டோட ரூம் டெம்பரேச்சர், இந்த கிளாக்கை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்தோட டெம்பரேச்சர் லெவலையும் இது சொல்லும். இது வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக், ஓகேங்களா. நம்ம ஃபோனில் பார்க்குறது டிஜிட்டலாக பார்ப்போம், அதே மாதிரி அதாவது முள் இல்லாமல் பார்த்தோம்னா டிஜிட்டலாக ஒரு நம்பர்ஸை பார்த்தோம்னா அது டிஜிட்டல் கிளாக். ஃபோன் ஆகட்டும், இல்லை வாட்சில் கூட இப்போ டிஜிட்டல் வெறும் டைம் மட்டும் இந்த மாதிரி முள் இல்லாமல் ஹவர் ஹேண்டு செகண்ட் ஹேண்ட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டிஜிட்டலாக காட்டக்கூடியது இருக்குது. அண்ட் தென் கிளாக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, டிஜிட்டல் கிளாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்காக தான் ஒர்க் ஆகுமே தவிர மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து செல்லு. அதுவும் இந்த டைப் ஆஃப் கிளாக், இந்த எலக்ட்ரானிக் கிளாக்குங்கிறது வந்து போத் செல்லு பேட்டரியும் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் பவர் சப்ளையும் இருக்கும். பிகாஸ் வெறும் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேட்டரி செல், AAA பேட்டரி ஆகட்டும், சின்ன செல் இருக்கு இல்லைங்களா, அந்த AAA பேட்டரி, 2A பேட்டரி,
செல்லை வச்சுட்டு மட்டுமே இந்த கிளாக்கோட பவரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பவர் சப்ளையும் வந்து இதில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் கிளாக்காகவும் இருக்குது அண்ட் தென் பவர் கிளாக்காகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மெக்கானிசமை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வேலை செய்யக்கூடிய, இப்போ இதுலன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன மூணு நிறையா வந்து சின்ன வீல்ஸ் மாதிரி இருக்கும், அது ரொட்டேட் ஆகிறது மூலிமா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து ரொட்டேட் ஆகும், செகண்ட் ஹேண்டை பொறுத்து மினிட் ஹேண்ட் டிபெண்ட் ஆகும், மினிட் ஹேண்டை பொறுத்து ஹார் ஹேண்ட் டிபெண்ட்டாக இருக்கும். குவாட்ஸ் கிளாக், குவாட்ஸ் கிளாக்ல யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டல் டைப், இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த கிளாக்குக்கு வந்து குவாட்ஸ் கிளாக் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. ஸோ இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் வந்து அந்த குவாட்ஸ் கிறிஸ்டலில் ஏற்படும். அதாவது அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும், இந்த கிறிஸ்டலில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் ஏற்படும். இப்போ எப்படி பெண்டுலமில் ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுற மாதிரி, அதிர்வு ஏற்பட்டால் ஒரு ஆசிலேஷன் மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த கிளாக்லலாம், அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் வந்து ஒரு சில வைப்ரேஷன், ஒரு ஆசிலேஷன் மாதிரி ஒன்று உண்டாக்கும். இந்த வைப்ரேஷன் பேட்டனை வச்சு டைம் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வைப்ரேஷன் பேட்டனுங்கிறது வந்து வைப்ரேஷன் பேட்டன் மூலிமா செகண்ட்ஸ் கால்குலேட் ஆகுது, செகண்ட்ஸ் டு மினிட், மினிட் டு ஹார். இப்போ இந்த அனலாக் கிளாக்கையும் இந்த குவாட்ஸ் கிளாக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டைம் பீரியடில் இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குவாட்ஸ் கிளாக். அது எந்த அளவுன்னு பார்த்தோம்னா 10^9 செகண்ட்ஸ், செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் மட்டும்தான் வந்து ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரராக இருக்கும், எரராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ சே வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுங்களா, பேட்டரி ரொம்ப கம்மியான, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக்காக யூஸ் பண்ணுறோம் AAA பேட்டரி போடுறோம்ல செல்லு, அந்த செல்லு யூஸ் பண்ணி ஒரு அனலாக் கிளாக்கை ரன் பண்ணிகிட்ருக்கோம். செல்லு வீக் ஆகிடுச்சுன்னா டைம் வந்து ஸ்லோவாக போகுமா, அந்த டைமில் ஒரு எரர் ஏற்படுது. அது வந்து பவர்னால் ஏற்படக்கூடிய ஒரு எரர், ஆர் மெக்கானிக்கலாகவும் எரர் ஏற்படும். இந்த மாதிரி எரர் டைமும் சரி, இல்லை நல்லா ஓடுற கிளாக்கில் கூட சில நேரங்கள் டைம் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செகண்ட் அதிகமாக ஓடலாம், இல்லை ஒரு செகண்ட் கம்மியாக ஓடலாம். இந்த மாதிரி அனலாக் கிளாக்கில் ஒரு சில எரர்லாம் இருக்குது, ஆனால் இந்த குவாட்ஸ் கிளாக்கில் இந்த மாதிரி எரர் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ 60 செகண்டுக்கு ஒரு செகண்ட் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஏற்படுது அப்படின்னா, ஆனால் இந்த குவாட்ஸ் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் 10^9 செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் மட்டும்தான் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்டாமிக் கிளாக், அட்டாமிக் கிளாக்கில் பார்த்தோம்னா ஆட்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டம்ஸ் எந்த அளவுக்கு மைனூட் நமக்கே தெரியும், 10^-10 தான் ஆட்டமோட சைஸே இருக்கும். அந்த ஆட்டம்மை யூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஆட்டமில் ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷனை வச்சு நம்ம டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறோம். இந்த டைம் பீரியடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுறது வந்து 10^13 செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் மட்டும்தான் வந்து ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது, எரர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டுன்னு பாருங்களேன். இந்த டைப் ஆஃப் கிளாக்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேட்டலைட்டு எங்கே இருக்குது, எந்த இடத்துல, இந்த ஆர்பிட் சேட்டலைட்டுங்கிறது வந்து எர்த்தை சுற்றி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த சேட்டலைட் எந்த பொசிஷனில் இருக்குது, சேட்டலைட் வந்து ஒரு ஆர்பிட்டல் பொசிஷனில் சுற்றிட்டுருக்கோம், அந்த பொசிஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த GPS ஒர்க் ஆகுது. GPS ஆகட்டும், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஆகட்டும், அண்டு இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வர், இதெல்லாம் வந்து இந்த அட்டாமிக் கிளாக்கை யூஸ் பண்ணி தான் வந்து டைம் பீரியடே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் குவாட்ஸ்க்கும் அட்டாமிக் கிளாக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ குவாட்ஸ் கிளாக்கில் 10^9 செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகும், அட்டாமிக் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 10^13 செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிரீன்விச் மீன் டைம். ஸோ இதை பற்றி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபிலேயே நல்லா பார்த்துருப்போம். கிரீன்விச் மீன் டைம்ங்கிறது வந்து நம்ம எர்த்தை வந்து 24 டைம் ஜோன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க.
ஓகேங்களா. அது எப்படி பிரிக்கிறாங்க, லாங்கிடியூடை ட்ரா பண்ணி ஓகேங்களா. லாங்கிடியூட் லேட்டிடியூட் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி லாங்கிடியூடில் 24 டைம் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. 24 டைம் ஜோன்ஸுங்கிறது வந்து 24 மணி நேரத்தை குறிக்கக்கூடியது தான். பிகாஸ் எர்த்து ஒரு ரொட்டேஷனில் காலையில் போய் நைட்டு அந்த டைம் பீரியட் இருக்கலாம் 24 ஹவர்ஸ். அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லாங்கிடியூட் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த 24 டைம் ஜோன்ஸை வச்சு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும், ஸோ இந்த டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இது இன்டர்நேஷ்னல் டைம் லைன். ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, எப்படி வந்து மெஷர்மெண்ட்டை வந்து ஒருத்தர் ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸுங்கிறவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தோன்னா இந்த 24 லாங்கிடியூட் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா, சாரி 24 டைம் ஜோன்ஸ். இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணது வந்து லாங்கிடியூடை டிபெண்ட் பண்ணது தான். இந்த லாங்கிடியூட் 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும். 0 to 180 டிகிரி வரைக்கும் இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த 0 டிகிரியில் ஒரு இடத்துல நம்ம லைன் போட்டிருப்போமா, எர்த்தை டிவைட் பண்ணியிருப்போமா, அந்த இடத்த தான் இன்டர்நேஷ்னல் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ராயல் அப்சர்வேட்டரி ஓகேங்களா. ராயல் அப்சர்வேட்டரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்விச்சுங்கிற ஒரு ஐலாண்ட் லண்டனில் இருக்குதுங்களா. கிரீன்விச் பிளேஸ் லண்டனில் இருக்குது. அண்டு இந்த இடத்த பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து டைம் பீரியட் டிசைட் பண்ணுறோம். அதாவது ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போணுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். 1 degree ஈக்குவல் டு 4 minutesங்கிறது கணக்குங்க. இப்போ நம்ம 24 டைம் ஜோன்ஸாக பிரிச்சுருக்கோமா, அந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளோ டிகிரி லாங்கிடியூட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 82.5 டிகிரி லாங்கிடியூட். ஸோ அதை பொறுத்து இந்த கிரீன்விச் 0 டிகிரியிலேருந்து நம்ம 82.5 டிகிரிக்கு எடுத்தோம்னா, அதாவது கிரீன்விச்சுங்கிறது இங்கே இருக்குது, 0 டிகிரிலேருந்து 82.5 டிகிரி நம்ம அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளஸ் 5.30 மினிட்ஸ் ஓகேங்களா. இவ்வளோ நேரம் நாம் இந்த கிரீன்விச் மெரிடியன் டைமை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. முன்னாடி எடுத்து பாருங்கள். ஆனால் இந்த லாங்கிடியூடு எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் இருக்க மிர்சாப்பூர். எப்படி கிரீன்விச்சில் வந்து 0 டிகிரி பாஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான லாங்கிடியூடு எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இந்த 82.5 டிகிரியை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியான்னு எடுத்துகிட்டேன், நடுவில் தான் பாஸ் ஆகுது இந்த லைன். அது குஜராத்லேயும் ஒரே டைம் தான் இருக்கும், அஸ்ஸாம்லேயும் ஒரே டைம் தான் இருக்குமே தவிர மாறாது ஓகேங்களா. என்ன தான் இங்கே ஒரு டிகிரி இந்த மேப்பில் பார்த்தோம்னா இங்கே ஒரு டிகிரி போகும், இங்கே ஒரு டிகிரி வரும், அது வந்து 4 minutes வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, பட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்து அக்யூரசி, அக்யூரசி இன் மெஷர்மெண்ட். ஸோ அக்யூரசி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது பாருங்கள். ஓகே ஃபஸ்ட்டு அக்யூரசி பார்த்துருவோம். இங்கே அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் எ மெஷர்டு வேல்யூ டு தி ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. அண்ட் தென் ப்ரிசிஷன் இஸ் தி க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர். ஸோ அக்யூரசி ப்ரிசிஷன் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே கொடுக்குது. எது ரெண்டுமே வந்து ஒரு வேல்யூ கரெக்டான வேல்யூவாக வருதா அப்படிங்கிறது தான் கொடுக்குது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரிசிஷன் அப்படின் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் முன்னே அனலாக் கிளாக் சொன்னேன், இந்த அனலாக் கிளாக்கை நாம் சரி கிளாக் வேணாம் ஸ்டாப் கிளாக் வச்சுக்கலாம். இந்த நம்ம கிளாஸில் வந்து லேபில் வந்து பழைய ஸ்டாப் கிளாக் மாதிரி இருக்கும், ஒரு லீவர் மாதிரி இந்த இடத்துல இருக்கும், அதை நம்ம மூவ் பண்ணி விடுவோம் அந்த பழைய ஸ்டாப் கிளாக் ஓகேங்களா. அந்த ஸ்டாப் கிளாக்கில் டைம் பீரியட் நம்ம நோட் பண்ணுறோம். நோட் பண்ணும்போது இந்த பக்கம் டிஜிட்டலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1 minute அந்த டைம் பீரியடை நோட் பண்ணுறோம். நோட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு வேல்யூ இவ்வளோ நேரத்தில் அந்த 1 minuteங்கிறது வந்து நடந்துருது. அந்த ஓகே இல்லை இந்த கிளாக் வேணாம், நம்ம பெண்டுலமே கம்பேர் பண்ணிக்கலாம். பெண்டுலம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு பெண்டுலம் இருக்குங்க ஓகே,
இந்த பெண்டுலம் வந்து பெண்டுலம் கரெக்டான டைம் பீரியடுக்காக இல்லை, நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை பொறுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளாக தான் நான் பெண்டுலம் எடுத்திருக்கேன். இந்த பெண்டுலம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் ரைட் சைட் போகும், அதே மாதிரி அங்கேருந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகுங்களா. இந்த மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் கிளாக்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து நம்ம மூவ் பண்ணி விடுறோம், இத்தனை மூமெண்ட், அதாவது 1, 2. ஸோ லெஃப்ட் சைட் போனால் 1, ரைட் சைட் வந்தால் 2 அப்படின்னு நம்ம கணக்கு போடுறோம். அந்த மாதிரி 1 மினிட்ல சே 30 மூமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அகைன் நம்ம அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது கூட அதே 30 மூமெண்ட்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா அதை தான் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை தடவை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரீடிங் எடுத்தாலுமே ஒரே வேல்யூவே வந்துச்சுன்னா அது ப்ரிசிஷன். இதுவே அக்யூரசின்னா பார்த்தோம்னா, இப்போ இதே பெண்டுலமே வச்சுக்கலாம். இதே பெண்டுலமில் நம்பர் ஆஃப் வேல்யூ எடுக்கிறோம், நம்ம ஒரு வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 30 மூமெண்ட்டுங்கிறது வந்து ஃபிக்ஸுடு. இந்த 30 மூமெண்ட்ஸுங்கிறது வந்து அடுத்த டைம் செக் பண்ணும்போது 29 வருது, அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது 31 வருது. இந்த பாயிண்ட் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? ஆர் எல்ஸ் இந்த டைம் பீரியடுங்கிறது வந்து 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பட் 61 செகண்ட்ஸில் தான் எனக்கு 31 மூமெண்ட்ஸ் வருதுன்னா இந்த டைம் பீரியடு கொஞ்சமாக ஸ்லைட்டாக வேரியன்ஸ் வருதா? இதை தான் வந்து ஆக்சுவல் வேல்யூக்கும் நம்ம அதுக்கப்புறம் அப்சர்வ்டு வேல்யூக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் வருதா, இதை அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரிஜினல் வேல்யூவோட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப க்ளோஸான வேல்யூவாக நமக்கு ரிப்பீட்டடாக ரீடிங் கிடச்சிதுன்னா அது அக்யூரசி. ஒரே ரீடிங்கே திரும்ப திரும்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்துச்சுன்னா அது ப்ரிசிஷன். கிளியர்? இதுதான் ப்ரிசிஷனுக்கும் அக்யூரசிக்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் தென் எரர், எரரை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எரர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியல் வேல்யூ அண்ட் அப்சர்வ்டு வேல்யூ. ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இதுதான் இந்த 30 மூமெண்ட்ஸுங்க ரியல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அடுத்ததாக எடுக்கும் போது 60 செகண்ட்ஸில் 31 மூமெண்ட்ஸ் வருதுன்னா இது அப்சர்வ்டு வேல்யூ. ஸோ ரியல் வேல்யூ 30 மூமெண்ட்ஸ், அப்சர்வ்டு வேல்யூ 31 மூமெண்ட்ஸ் வந்தால் இது எரர் தான். ஓகே, இது கொஞ்சமான எரர் தான். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே வந்து அம்பு விடுறது, ஓகேங்களா, இது வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அப்ராக்சிமேஷன் டாபிக் பார்க்கலாம். இந்த அப்ராக்சிமேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ நம்பர் which is acceptably close to exact value of the measurement of a physical quantity. So, ஒரு physical quantity-யை நம்ம measure பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். physical quantity-ங்கிறது வந்து numbers தான். ஓகேங்களா? பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு numbers. சரி, இப்போ அக்யூரசிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சாரி அப்ராக்சிமேஷன் ஒரு புக்கோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்லேயே இனிஷியல்லேயே நம்ம இந்த பார்த்துருப்போம், யூனிட்டுங்கிற டாப்பிக்லேயே இது வருது. ஒரு புக்கை வந்து மெஷர் பண்ணி அது வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது, அதோடய லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கணக்கு போடுறோம். பட் ஒரு வேளை நமக்கு 29.99 சென்டிமீட்டரில் நிற்குது, ஒரு ரொம்ப ரொம்ப துல்லியமான ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணுறோம், நமக்கு 29.99 சென்டிமீட்டர் வருது. நாம் என்ன பண்ணலாம், 30-ஆக மாற்றிக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ இதை அக்யூரேட் வேல்யூங்கிறது வந்து அந்த எக்ஸாக்ட் வேல்யூவோட கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சுன்னா அது அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக நமக்கு 29.99 தான் வருது, அதாவது இதை மெஷர் பண்ணும்போது நமக்கு 29.99 தான் வருது. நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட கால்குலேஷன் பர்பஸ்க்காக 13 எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அப்ராக்சிமேஷன். கிளியர்? ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டாக வருதே கால்குலேஷனுக்கு கொஞ்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் சம் வச்சுக்கலாம். ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், லென்த் இன் டூ பிரெத். பொசிஷனில் வந்து நமக்கு லென்த்தை வந்து 2.99 கொடுத்துட்றானுங்க, அதே மாதிரி பிரெத்தை வந்து 1.999 கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூவை லென்த்தை வந்து 3 வச்சுக்கலாம், பிரெத்தை வந்து 2 வச்சுக்கலாம். இதை கால்குலேட் பண்ணி நமக்கு வர்ற ஆன்சர் 6.
ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஆக்சுவல் ரியல் வேல்யூ கிடையாது. நம்ம ஃபார்முலா பிரகாரம் என்ன பண்ணணும், 2.99 இன்ட்டு 1.999 தானே ஆன்சர் பண்ணும். நாம் அதுக்கு பதிலாக ஈஸி கால்குலேஷனுக்காக ரவுண்ட் ஒரு வேல்யூவை நியர்பை வேல்யூ 3 வச்சுருக்கோம். அதே மாதிரி 1.9 அப்புறம் அடுத்த வேல்யூ வந்து 2 தானே வரும், அந்த மாதிரி வச்சுருக்கோம். டெசிமல் பாயிண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது. அடுத்து ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்ங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1/3 வந்து டிவைட் பண்ணுறோம், என்ன ஆன்சர் வரும், 0.3333 வரும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு எனக்கு என்னான்னு பார்த்தோம்னா டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பிளேசஸ்க்கு வந்து இதுக்கு மேலேயும் போகும். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பிளேசஸ்க்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா நான் இதை 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு வர்ற மாதிரி கட் ஆஃப் பண்ண முடியும். இதை தான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு 0.33 நான் எடுத்துக்க முடியும். எனக்கு 2 டெசிமல் பிளேஸ் தான் தேவை, அதுக்கப்புறம் வர டெசிமல் பிளேசஸ் எனக்கு தேவையில்லை, அதனால நான் 0.33 எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவே சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 0.369 வருது, அதுக்கப்புறம் 99 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரவுண்ட் ஆஃப் 2 டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இந்த 3வதா டெசிமல் பிளேஸ் இருக்குல்ல, இது வந்து 5வோட கம்பேர் பண்ணுவோம். அதாவது +5 இருந்துச்சுன்னா, 5க்கு மேலே இருந்துச்சுன்னா பக்கத்து டிஜிட்டை நாம் ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதாவது 0.37 நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் 0.3611 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 5க்கு கீழேயா? ஸோ 2 பிளேசஸில் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 3வது இருக்கிற பிளேஸில் எனக்கு 1 இருக்குது, இது வந்து 5க்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், 0.36 மட்டும்தான் எழுதணும். பிகாஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய டெசிமல் பிளேஸஸ்க்கு அடுத்த பிளேஸை நம்ம கம்பேர் பண்ணணும். 5க்கு மேலே இருந்தால் 2வது பிளேஸில் இருக்க நம்பரை +1 பண்ணிக்கலாம், அதான் 0.37. ஒருவேளை 5க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது, ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதே வேல்யூவே 0.36 போட்டுக்கணும். அதுதான் இங்கே ரூல்ஸில் போட்டிருப்பாங்க. கிளியர்? ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். லெசன் பற்றி எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.